அனைவருமே ரொம்ப எதிர்பார்த்த பழனி முருகன் கோவிலில் நடந்த கும்பாபிஷேகத்துடைய வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கக்கூடிய பழனியில் 16 வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகமானது நடந்து முடிந்தது. ஸோ கும்பாபிஷேகத்தின் போது நிறைய நாட்கள் யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு அந்த யாகசாலையில் இருந்த புனித தீர்த்தமானது கும்பத்தில் ஊட்டப்பட்டது. ஸோ கும்பத்தில் புனித நீர் ஊற்றினதுக்கு பிறகு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வானத்தில் கருட பகவான் பறந்தார். அது மட்டும் இல்லாமல் வானத்தில் பூக்கள் தூவி முருகனுடைய இந்த கும்பாபிஷேகத்தை எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேர் சொல்லும்படி ரொம்பவே சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. ஸோ அந்த ஒரு காட்சி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ காரணம் என்னென்னா, பழனி முருகன் கோவிலில் நடந்த கும்பாபிஷேகத்தை எல்லாருமே பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் 2000 அந்த மாதிரி தான் செய்யப்பட்டிருந்தது. ஸோ கீழே லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தாலும் அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இடத்துல 2000 பேருக்கு மேலே அனுமதி இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் கோவிலுக்கு போக இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறவங்க பழனி கோவிலில் லைவாக நடந்த அந்த ஒரு கும்பாபிஷேக காட்சியை நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் லைவாக கேப்சர் பண்ண வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பழனியில் கும்பாபிஷேகம் இந்த ஆண்டு ரொம்ப விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. 2023 ஆண்டில் அகம விதிப்படி 16 வருடங்களுக்கு பிறகு முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸோ பழனி முருகனுடைய சக்தி இன்னும் அதிகமாயிருச்சு. ஸோ மிக மிக பழமை வாய்ந்த கோவில்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் பழனியும் ஒன்று, அதிக வசூலில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கோவிலும் பழனியும் ஒன்று. ஸோ இந்த பழனி கோவிலில் நடந்த கும்பாபிஷேக காட்சி நாம் பார்க்குறது கோடி புண்ணியம் நமக்கு. ஸோ கும்பாபிஷேக காட்சி வந்து இப்போ பாருங்கள் வீடியோவில். ஸோ வானத்தில் முருகா என்று முழங்க கும்பாபிஷேகம், எல்லா பூக்களும் தூவி பிரம்மாண்டமாக நடைபெற்ற காட்சி இப்போ பாருங்கள். ஸோ அந்த கலசத்தில் கரெக்டாக புனித நீர் ஊற்றினதுக்கு பின்னாடி அந்த இடத்துல மலர்கள் தூவரக்கூடிய இந்த அரிய காட்சியை பாருங்கள். ஸோ நேரில் நாம் பார்க்காட்டியும் இது போல் வீடியோவில் பார்த்தது முருகனுடைய பரிபூரண புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும்போது முருகன்கிட்ட வேண்டிக்குங்க, முருகனுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இந்த டைம் கும்பாபிஷேகம் அவருடைய சஷ்டி திதியில் நடந்தது. சஷ்டிங்கிறது அவருக்கு உரிய திதி, அந்த திதியிலேயே அவருக்கு கும்பாபிஷேகம் நடந்தது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கும்பாபிஷேகத்துடைய அனைத்து சிறப்பு பூஜைகளும் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சுது. அதில் முருகனுக்கு ஆராதனை செய்யப்படும் போது முருகன் கண் திறந்த வீடியோ கூட வெளியாயிருக்கு. வெளியான அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நான் பழனி முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப, அப்போ பழனி முருகன் கோவிலில் பரிவார தெய்வங்களுக்கு எப்போ கும்பாபிஷேகம் நடத்தப்படும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படி அந்த டவுட் கேட்டவங்களுக்கு பழனி முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது கரெக்டாக 27 வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியில். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமை மற்ற பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ பழனி சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கோவில்கள்லையுமே பரிவார தெய்வங்களுக்குமே கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு முடிந்ததுக்கு பின்னாடி கடைசியாக வெள்ளிக்கிழமை பழனி முருகனுக்கு கும்பாபிஷேகமானது நடத்தப்பட்டிருக்கு. நடத்த அந்த வீடியோ காட்சி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ தண்டாயுத பாணி, அதாவது பழனி முருகனுடைய பல சிறப்புகள் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் தண்டாயுத பாணியுடைய சிறப்பை சொல்கிறேன். முருகனுடைய பெயர் தாங்க தண்டாயுத பாணி என்று இங்கு சொல்லப்படும், அதனால தான் தண்டாயுத பாணின்னு சொல்கிறேன். உடனே தண்டாயுத பாணி யாருன்னு நினைக்காதீங்க, பழனி முருகன் தான். ஸோ பழனி முருகனுடைய சிறப்பை தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் பழனி முருகனுடைய கொஞ்சம் சிறப்பை சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஸோ பழனி முருகன் கோவிலுடைய சிறப்பே பஞ்சாமிர்தம் என்று சொல்லலாம். உலக புகழ்பெற்ற ஒரு பஞ்சாமிர்தம்னா அது பழனி பஞ்சாமிர்தம் தான். மிக்க அழகுடைய தங்கத்தேர், தங்க மயில் வாகனம், இது எல்லாமே இருக்கக்கூடிய தலம் இந்த தண்டாயுத பாணி தலம் என்று சொல்லலாம். ஸோ தங்கத்தேர் இருக்கிறது கூட ஓகே, தங்கத்தில் மயில் வாகனம் இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு கோவிலில் தான். ஸோ இந்த முருகன் கோவிலுடைய சிறப்புகளில் இதெல்லாம் இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு தான். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் தினந்தோறும் தங்கத்தேர் இழுத்தாலும் அதன் மூலம் ஏராளமான வருமானம் வரக்கூடிய கோயில் இது ஒன்று மட்டும்தான். இத்தலம் ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்த இடம் என்று கூட சொல்லப்படுது. அதனால் இந்த தலமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சித்தர்கள் அருவுருவமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுது.
அதே போல தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களிலேயே அரசுக்கு மிக அதிகமான வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய முதல் கோயில் இதுதான் என்று கூட சொல்லப்படுது. அதே போல மலையில் நின்ற இவர் கையில் தண்டம் வைத்திருந்ததால் இவருக்கு தண்டாயுதபாணி என்று பெயர் ஏற்பட்டிருக்கு. ஸோ போகர் உருவாக்கின சிலையில அந்த மாதிரி இருந்ததுனால இந்த சிலைக்கு தண்டாயுதபாணி என்று பெயர் இருக்கு. அதே போல கல்வியை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிப்பாரோ, அதுபோல் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நிலைமையை நினைவுறுத்தி மக்கள் நம்மளுடைய ஞான பாதைக்கு திரும்பவும் ஞானாசிரியனியாக இத்தளத்தில் இருந்து முருகன் நமக்கு காட்சி தருவதே இந்த பழனி முருகனுடைய ஒரு தனி சிறப்பு என்று சொல்லப்படுது. ஸோ தண்டாயுதபாணி சிறப்பில் இது எல்லாமே அவருடைய சிறப்பு தான். பழனி கோவிலை பற்றி சுவாரஸ்யமான சில விடயங்கள் இருக்குது, அதை கூட சொல்ல அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ பழனியில் முருகப்பெருமான மூன்று கோலங்களில் தரிசிக்கலாம் என்று குறிப்பிடப்படுது. ஆமாங்க, பெரியநாகி கோவிலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தேவனையுடன் திருமண கோலத்திலும், திரு அவின்குடியில் மயில் மீது அமர்ந்து குழந்தை வடிவிலும், பழனி மலை கோவிலில் தண்டாயுதத்துடன் காட்சி தரக்கூடிய இந்த கோலத்திலையும் முருகனை தரிசனம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. ஒரே தளத்தில் முருகனின் மூன்று கோலங்களையும் தரிசிக்கிறது தான் ரொம்ப அபூர்வம். ஆனால் பழனியில் நம்ம மூன்றையுமே தரிசனம் பண்ண முடியும். ஸோ திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி என்று எப்படி கிரிவலம் வருகின்றமோ, அதே போல அக்னி நட்சத்திர நாளில் பக்தர்கள் இந்த பழனி மலையை கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பு. என்ன, இங்கேயும் கிரிவலம் மேற்கொள்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கொள்கிறாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்னி நட்சத்திர நாளில். ஸோ பழனி மலை கோவிலில் பக்தர்கள் வலம் வருவது சிறப்பு. அதே போல நடந்து மலையை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப் கார் வசதி இருக்குது. இதெல்லாம் வந்து பழனி கோவிலுக்கு போன அத்தனை பேருக்கும் தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், பழனி மலை ஏற முடியலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரோப் கார் வசதி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி போன்ற நான்கு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுது. பன்னீர் அபிஷேகம் மார்கழி மாதத்தில் மட்டும் செய்யப்படும், மற்ற மாதத்திலலாம் செய்யப்படாது. அதே போல் சந்தனம் பன்னீர் தவித்து, அதாவது சந்தனம் பன்னீர் தவித்து மீதி அபிஷேக பொருட்கள் எல்லாமே முருகன் விக்கிரத்துடைய தலையில் வைத்து உடனே எடுத்து விட்டுருவாங்க. முருகன் சிலை மீது வைத்து எடுக்கப்படக்கூடிய அந்த சிரசு விபூதி தான் சித்தர்களுடைய உத்தரவு பேரில் பக்தர்கள் நமக்கு பிரசாதமாக வழங்கப்படுது. அதுவே ஒரு அரிய பிரசாதம். ஒரு நாளில் ஆறு முறை முருகனுக்கு இந்த கோவிலில் அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. 5 முதல் 7 நிமிடத்துக்குள் அந்த அபிஷேக அலங்காரம் முடிந்துவிடும். ஒரு முறை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்த பின் பூக்கள் அர்ச்சனை மாலை சாட்டுவது போன்ற எதுவுமே செய்யப்படுவதில்லை. ஸோ அடுத்த அலங்காரத்தை அப்போ தான் திரும்பவும். ஸோ பழனி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றது. பழனினாவே பஞ்சாமிர்தம் என்று சொல்லலாம். உலக புகழ் பெற்ற இந்த பஞ்சாமிர்த பிரசாதத்தை சாப்பிடக்கூடிய அத்தனை பேரும் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குகிறது என்பது அனுபவம் பெற்றவர்களின் உறுதியான வாக்கு. அந்த வாக்குனாலேயே இன்றளவு பழனிக்கு போனால் பஞ்சாமிர்தம் இல்லாமல் வீடு திரும்ப முடியாது. ஸோ பழனி ஆண்டவரை வழிபடக்கூடிய பக்தர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் இது எல்லாமே நல்ல லாபம் பெறுகும். ஸோ லாபத்தில் பழனி முருகனுக்கு பாத காணிக்கையாக இந்த கோவிலுடைய உண்டியில் உங்களுக்கு முடிஞ்ச அளவு பணம் செலுத்தினீங்கன்னா அது அவ்வளோ ஒரு சிறப்பு. திருப்பதியில் எப்படி தலைமுடியை மொட்டையெடுத்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிறீர்களோ, அதே போல தான் பழனி முருகனுக்கும் முடியறக்கி காணிக்கை செலுத்துறது ரொம்ப சிறப்பு. ஸோ பழனி முருகனுடைய சிறப்பை இந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ பழனி முருகனுடைய சிலை நவபாஷான ஆன சிலை. இந்த சிலையே ஒரு அற்புதமான சிலை என்று சொல்லலாம். இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கக்கூடிய பிரசாதம் தான் பல்வேறு உடல் பிணிகளை போக்கக்கூடிய அருமருந்தாக உள்ளது. காரணம், இது நவபாஷான சிலை. ஸோ இப்படி முருகனுடைய அதிசயம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் சொல்கிறதுக்கும் ஒரு வீடியோ பார்த்தாது நிறைய தேவைப்படும். இன்றைக்கி இந்த வீடியோவில் முருகனுடைய கும்பாபிஷேக வீடியோவை பார்த்துருக்கோம். 16 வருடங்களுக்கு பிறகு பழனியில் நடந்த அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதுவும் வீட்டிலருந்தே பார்த்தது நமக்கான பாக்கியம். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்கட்டும், அவங்களும் வந்து முருகனுடைய அருளை வந்து பெறட்டும் வீடியோ பார்த்து.
மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்க நினைச்சீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் போற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காம பண்ணுங்க. சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.